ஏங்க ஒரே ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐபி அப்படின்னு ஒரு விஷயத்த உங்க வாழ்க்கையில கொண்டு வரலாமான்னு யோசிங்க. இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே எஸ்ஐபி தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது ஒரு பெரிய அமௌண்ட் கொண்டு போய் டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணாம மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிருக்கீங்க. டிசைட் பண்ணிட்டீங்க, சூப்பர். ஆனா எஸ்ஐபில இந்த மாதிரியும் ரிஸ்க் இருக்கு அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ரிஸ்க் சனா இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதை நான் இப்ப உங்களுக்கு ஒன் பை ஒன் சொல்றேன். நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றாங்க, நானும் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபினான்ஷியல் கோலை செட் பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க காசை எதுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்க, எதுக்காக அந்த காசை பெருக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னா அந்த காசை கரெக்டா எங்க யூஸ் பண்ணுவீங்க? அதே மாதிரி மாத்தி யோசிச்சு பாருங்களேன், ஒரு இடத்துல உங்களுக்கு இவ்வளவு காசு வேணும் அப்படின்னு இருக்கும், இவ்வளவு காசு அந்த ஒரு விஷயத்துக்கு வேணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் தகுந்த மாதிரியான எஸ்ஐபியை பிளான் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபினான்ஷியல் கோல்ஸ் இல்லாம அது என்னன்னு தெரியாம நீங்க வந்துட்டு எஸ்ஐபி ஆஃப் பண்ண கூடாது. ரெண்டாவது விஷயம், எஸ்ஐபி அப்படின்றப்ப மோஸ்ட்லி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை லிங்க் பண்ணுவோம். ஸோ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை புரிஞ்சுக்காம நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இந்த ஒரு எஸ்ஐபியை யூஸ் பண்ணி அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை பத்தி புரிஞ்சுக்காம இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க் அப்படைட் இங்க நீங்க எடுக்கிற ரிஸ்க்கு மேட்ச் ஆகுதா, நீங்க கரெக்டான ஃபண்ட்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா, நீங்க இன்வெஸ்ட் பண்ண காசு உங்களுக்கு போதுமான அளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா அப்படின்னு எல்லா க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் வந்து கிடைக்கணும்னா புரிஞ்சுக்கணும். நீங்க எதை புரிஞ்சுக்கணும், எங்க நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், அதோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் என்ன, என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ எஸ்ஐபியில ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்ஐபி தானே மாசம் மாசம் இவ்வளவுதானே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டை போட்டுருவோம். அதை வந்து பண்ணாதீங்க. எங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி கம்ப்ளீட் ரிசர்ச் பண்ணி கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. மூணாவது விஷயம், எஸ்ஐபி போடுறோம் ஆனா நாம டைவர்சிஃபை பண்றோமா? ஒரே ஒரு இடத்துல ஒரு பெரிய அமௌண்ட் மாசம் மாசம் 5000 நீங்க எஸ்ஐபி போடுறதுக்கும் நீங்க டைவர்சிஃபை பண்ணி ஒரு 1000-1000 அஞ்சு இடத்துல எஸ்ஐபி போடுறதுக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஒருவேளை நீங்க ஒரே இடத்துல டைவர்சிஃபை பண்ணாம போட்டா என்ன ஆகும், நாம வந்துட்டு அந்த ஸ்பெசிபிக் ஃபண்டுக்கு ஓவர் எக்ஸ்போஷர் கொடுக்கணும், அந்த ஃபண்டு மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணாமல் போச்சுன்னா நம்ம போட்ட காசு எல்லாமே போயிடும். ஸோ இங்கே மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்ஐபினாலும் சரி லம்சம்னாலும் சரி எதுனாலும் ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரப்பே டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது இருக்கணும். டைவர்சிஃபிகேஷன் என்ன, இங்கே கொஞ்சம் மேபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொஞ்சம், ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம், கோல்டில் கொஞ்சம், ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம், இந்த மாதிரி பிரித்து பிரித்து வந்து போடணும். அண்ட் எஸ்ஐபி அப்படின்னு வரப்போ திரும்ப நான் சொல்கிறேன், நம்ம அசால்ட்டாக மாதத்துக்கு 5000 தானே அப்படின்னு யோசிப்போம், கிடையாதுங்க. இந்த 5000 கரெக்டான இடத்துல போட்டோம்னா நமக்கு போதுமான அளவில் ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸே வந்து பார்க்க முடியும். ஸோ மூணாவது பாயிண்ட் என்ன, டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோம். நாலாவது விஷயம், மார்க்கெட் கீழே போகிறப்போ எஸ்ஐபி நிறுத்தி வைக்கிறது, அதை வந்து எப்பயுமே செய்யாதீங்க. மார்க்கெட் கீழே போச்சுன்னா பரவாயில்ல, கண்டிப்பாக மேலே ஏறி வந்து வரும். ஸோ நீங்கள் உங்களோட இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிகிட்டே வந்துருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிடுச்சு, நான் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மாதம் ஸ்டாப் பண்ணுறதால அவங்க பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெரிய ரிட்டர்ன்ஸை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் எஸ்ஐபி போடுறோம் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கும், கரெக்டாக. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்ம ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபண்ட் மேனேஜர் நம்ம பே பண்ணுற ஒரு ஃபீயாக வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சொல்லலாம். ஸோ நாம ஜாஸ்தியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிற ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட அமௌண்ட், நம்ம ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது இல்லையா, அந்த அமௌண்ட் லாங் ரன்ல ஜாஸ்தியாக வந்து குறையும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிற இடத்துல வந்துட்டு நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ பேசிக்லி நான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு 5 ரிஸ்க் வந்து சொல்லி, 5 ரிஸ்க் அப்படின்றத விட 5 ரிமைண்டர் அப்படின்னு கூட வந்து நான் சொல்லலாம். எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரியான ரிஸ்க்லாம் வந்து இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாம வந்து லம்சமாக 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் யோசிப்போம், கரெக்டான இடத்துல போடுறோமா, இது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுவோம். ஆனால் எஸ்ஐபி அப்படின்றப்ப என்ன ஆகிடும், மாதம் மாதம் ஒரு குட்டி அமௌண்ட்டை போட்டுட்ருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்லி டெபிட் ஆகிறதுனால அது நம்ம ஞாபகம் கூட வந்து இருக்காது. கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ விஷயத்தையும் யோசிச்சு கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா லாங் ரனில் நீங்கள் ஆசைப்படுற எல்லா கோல்ஸையும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எஸ்ஐபினா என்ன, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, இது வந்து டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம், எஸ்ஐபின்றப்போ மாதம் மாதம் சிஸ்டமேட்டிக்காக எல்லா மாதமும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்த வீடியோவும் பார்க்கலாம். நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 5 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் இப்போ கிளம்புறேன், அடுத்த வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.